மாரி செல்வராஜ் சார் இயக்கத்தில் திரு ரகுமான் சாருடைய இசையில் முதன்முறையாக சொல்லணும்னா கடைசி படம். நீங்கள்லாம் எவ்வளோ ஆர்வலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது மாதிரி நானும் இந்த படத்தை காட்டுறதுக்காக எங்கள் டீம் ஆவலாக காத்துட்ருக்கோம். இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா. வடிவேல் என்ன இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில், அப்புறம் கீர்த்தி, இப்படி ஒரு பெரிய டீமோட இந்த படம் அமைஞ்சது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். மாரி செல்வராஜோட படங்களில் நீங்கள்லாம் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது இந்த படத்தில் இருக்குது. உங்களுடைய படம் ஜூன் 29 ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். படம் பார்த்துட்டு உங்களோட பாடல்கள் கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை, வேலைகள் அதிகமாக இருக்குது. இதுதான் கடைசி படமாக இருந்தால் அதை பிளான் பண்ணோம். அப்புறம் அமைச்சர் ஆன பிறகு, அப்புறம் கமல் சாரோட தயாரிப்பில் ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அமைச்சர் பொறுப்பு தலைவர் கூப்பிட்டு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி போய் நான் நடிச்சிட்டு இருந்தேன், அது சரியாக வராது. நிறைய பணிகள் இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆடியோ லான்ச்சு டப்பிங் இதெல்லாம் மிகுந்த பணி சுமைகளுக்கு இடையே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு தான் கடைசி படமாக இருக்கும். ஒரு நல்ல படமாக பண்ணது ஒரு நான் இப்போ கதை சொல்ல முடியாதுல்ல. நிறைய எடுத்துக்கிட்டேன், நிறைய புரிதல் எனக்கும் அவருக்குமான ஒரு வேவ்லென்த்து ரொம்ப செட் ஆச்சு. நிறைய பேசுவோம், அது வசனங்களாக இருக்கட்டும், காட்சிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு டயலாக்குக்கும் ஒரு ஒரு அர்த்தம். அது என்னோட எனக்கு மட்டும் கிடையாது. இந்த படம் வடிவேல் சார் பார்த்திங்கன்னா, நான் ஃபஹத்து கீர்த்தி எல்லாம் அங்கங்கே இருப்போம், எங்கள் எல்லாரையும் தள்ளி நிற்க வச்சுட்டு ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு வடிவேல் சார். ஸோ கண்டிப்பாக அதை மாரி செல்வராஜருடைய அரசியல் இந்த படத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கு. எனக்கும் அவருக்குமான ஒரு புரிதல் நிறைய இருக்குது. அவர் இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு, நீங்கள் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் அது ஏன் டைரெக்ஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன், அடுத்த 3 வருஷத்துக்கு கண்டிப்பாக கிடையாது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். ஆனால் அவரும் நான் சொல்லியிருக்கேன், நான் அடுத்து இன்னொரு படம் பண்ணால் உங்கள் டைரெக்ஷனில் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன். அதை பற்றி இப்போ பேச வேணாமே, படத்தை பற்றி பேசலாம். இல்லை, முதல்ல இந்த படத்தை பார்க்கட்டும். மாமன்னன் சமூக நீதியை பேசியிருக்கு. மாரி செல்வராஜ் அவருடைய சென்ற 2 படங்கள் அதை விட அதிகமான அரசியல் இதில் பேசியிருக்காரு. நன்றி.